நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற படம் ஃபைண்டர் ப்ராஜெக்ட் 1. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சில காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ் முடிச்சுட்டு தப்பு செய்யாம ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு பிரைவேட் டிடெக்டிவ் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு சில கேஸ் வருது, ஆனா அது எல்லாம் போய் கேஸ். ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல ஆட பார்த்து ஒரு பொண்ணு அந்த டிடெக்டிவ்க்கு கால் பண்றான், எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாம ஜெயிலுக்கு வரணும்னு அந்த பொண்ணு சொல்ல அந்த டிடெக்டிவ் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றான். அந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வருதுன்னா, அந்த பொண்ணோட அப்பா காசுக்காக தான் ஜெயிலுக்கு போனாரு, அவர் எந்த கொலையும் பண்ணலன்னு தெரிய வருது. அந்த கொலையை யார் பண்ணா, அவங்க அப்பா திரும்பி வெளியே வந்தாரா இல்லையா, அதான் படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஓகேவா இருந்தது. இந்த படத்தோட டியூரேஷன் 1 hour 45 minutes இருக்கும், அதனால பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. சில இடத்துல மட்டும் கொஞ்சம் லேக் ஆகும், மத்தபடி இந்த படம் பார்க்க ஒரு ஓகேவான படம் தான். இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாரும் கொடுத்தவர்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்திருப்பாங்க. மொத்தத்துல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல டைம் பாஸ் பண்ண ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம தர ரேட்டிங் 2.5 out of 5.